ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இயர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் தமிழ் அண்ட் நான் உங்களை விஜய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபிஎல் அதாவது 2024 உடைய ஐபிஎல் வந்துட்டு மார்ச் 22 ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லா டீம்ஸுமே வந்துட்டு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மார்ச் 2 வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங் ஸ்குவாட் வந்துட்டு மார்ச் 22 ஐபிஎல் முதல் மேட்சை வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாங்க ஆர்சிபி கூட. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு எல்லா ஸ்குவாடுமே வந்துட்டு February 29th வந்து அசம்பிள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நியூஸ் கிடைச்சிச்சு. அண்ட் அஃபிஷியலி வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மார்ச் 1 வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கார், பட் டீம் கூட இன்னும் வந்துட்டு ஜாயின் பண்ணல. ஸோ சிவம் டூபே வந்துட்டு விஐடி வேலூர் காலேஜில் போயிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். பட் இன்னும் அவர் வந்துட்டு செக் இன் பண்ணல லீலா பேலஸில். ஸோ சென்னை சூப்பர் கிங் ஸ்குவாட் வந்துட்டு எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயுமே தங்கக்கூடிய அதே இடம் தாங்க, அதாவது வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ் தான் வந்துட்டு தங்குறாங்க. ஸோ நம்ம டீம் வந்துட்டு இந்த வாட்டியுமே வந்துட்டு டிவிஎஸ் ஹீரோ குரூப் தான் வந்துட்டு ஸ்பான்சராக இருக்கப்போ அஃபிஷியல் ஸ்பான்சராக. ஸோ இதுதான் நம்மளோட டீம் பஸ். ஸோ டீம் பஸ்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என் ரூட் டு அன்புடன் ப்ரைட் ஆஃப் வீல்ஸ் ப்ரைட் ஆன் தி வீல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை ஃபர்ஸ்ட் வந்த பிளேயர் யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபக் சஹர் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஸோ அதாவது வந்துட்டு ரஞ்சி டிராஃபியில் வந்துட்டு ராஜஸ்தான் டீமுக்காக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ராஜஸ்தான் டீம் வந்துட்டு செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகலை அப்படின்னோடனே ஸோ அவர் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டார். ஸோ அது கூட வந்துட்டு இவர் வந்துட்டு வந்திருக்காரு சப்போர்ட் ஸ்குவாட், அதாவது சப்போர்ட் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ தீபக் சஹர் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர். ஸோ ஸ்விங்கிங் வித் ஆல் த ஸ்வாகர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபக் சஹருக்கு வந்துட்டு போட்டாங்க. ஸோ தீபக் சஹர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேயராக வந்துட்டு நம்ம டீமுக்கு வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்து யார் வந்தா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜய் மண்டல் வந்திருக்காரு. ஸோ அஜய் மண்டல் இரண்டாவதாக வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு சிஎஸ்கே ஸ்குவாடில். அதுக்கடுத்து வந்தது யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிமர்ஜித் சிங் தாங்க அடுத்து உள்ள வந்தது. ஸோ சிமர்ஜித் சிங் வாஸ் தி நெக்ஸ்ட் பிளேயர் டு கெட் இன் டு த சிஎஸ்கே. ஸோ முகேஷ் சௌத்ரி, பிரசாந்த் சோலக்கி, அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜவர்தன் ஹங்கரேக்கர் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிமர்ஜித் சிங் ஜாயின் பண்ணாரு. இவருமே வந்துட்டு நம்மளுடைய ராஜீவுமே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டீமோட த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான். ஸோ முகேஷ் சௌத்ரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்ச் 2 வந்துட்டு தமிழ்நாடு டீம் வந்துட்டு செமிஃபைனலில் மும்பை கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்மளுடைய எந்த இதில் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபியில் செமிஃபைனல். ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு போயிடும் செமிஃபைனல் போயிருக்கோம். ஸோ சிஎஸ்கே ஸ்குவாடுடைய மற்ற பிளேயர்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னொரு 2-3 வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு அதர் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு 2-3 வந்துட்டு நம்ம ஸ்குவாடில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அட் மேக்ஸ் 1 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ டெவன் கான்வே ஸ்டில் இன்ஜுரி என்ன கன்சர்னில் இருக்காரு தெரியல. ரச்சின் ரவீந்திர இஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் முஸ்தபிஜுர் ரஹ்மானுக்கு வந்துட்டு ஹெட்ல ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அந்த ஹெட் இன்ஜுரியிலிருந்து முஸ்தபிஜுர் ரஹ்மானுமே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு மார்ச் 1 வந்துட்டு பிபிஎல் ஃபைனல்ஸ் அதாவது வந்துட்டு பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஃபைனல்ஸ் பிளே பண்ணாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு நல்லாவே போலிங் போடுறாங்க. 4 போலிங் போட்டு 35 அது கம்மியாக தான் கொடுத்து 2 வேறு எடுத்திருந்தாரு. ஸோ முஸ்தபிஜுர் ரஹ்மானுக்கு வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ முஸ்தபிஜுர் ரஹ்மான் இஸ் பேக். ஸோ தட்ஸ் கிரேட் நியூஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு முஸ்தபிஜுர் ரஹ்மான் இல்லைன்னா நம்ம டெத் ஓவருக்கு யார் வந்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். பட் நம்ம டீம் வந்துட்டு பக்காவும் வந்துட்டு முஸ்தபிஜுர் ரஹ்மான் பேக் ஆனதுனால வந்துட்டு நமக்கு டெத் ஓவரில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இன்ஃபேக்ட் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு டெஸ்ட் மேட்சை முடிச்சுட்டு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவார். அண்ட் அவரை தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாருமே வந்துட்டு கோச் வந்துட்டு எப்போ ஜாயின் ஆகிறாரு, கோச் வந்துட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் எப்போ வருவாரோ அவங்க கூட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அந்த நியூசிலாந்தோட டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் ஆகலாம். மேபி அட் மேக்ஸ் மார்ச் 15. ஸோ மார்ச் 15 முன்னாடி மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அன்லஸ் ஆர் அன்டில் ஏதாவது ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்க வரைக்கும். ஸோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் பிளேயர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை தவிர்த்து இருக்க மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக நம்ம டீமுக்கு வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணிவாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே விட்டுருங்க. ஸோ எல்லாரோட கேள்வியும் ஒரு கேள்வி தான் இருக்கு. ஸோ தல தோனி எப்போ வர போறாரு? ஸோ தல தோனி வந்துட்டு சென்னை சூப்பர் கிங் ஸ்குவாட்ல எப்போ ஜாயின் பண்ணுவாரோ மேபி மார்ச் 5 தல தோனி ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தல தோனி வந்துட்டு மார்ச் 1 வந்துட்டு அம்பானி ஃபேமிலியில் ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிருந்தார் அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ மேபி அட் மேக்ஸ் மார்ச் 5 வந்துட்டு தல தோனி ஜாயின் பண்ணுறாரு. ஸோ தல தோனி என்னைக்கு ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துட்டு இன்னும் எந்த ஒரு சிஎஸ்கே ஷோஸுமே வந்துட்டு ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் அட் மேக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தல தோனி வந்துட்டு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான பர்சன். மார்ச் 5 வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டீமை ஜாயின் பண்ணிடுவார். அண்ட் தல தோனி வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்தால் என்னன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அது வந்துட்டு மார்ச் 10 மார்ச் 15 வந்துட்டு அந்த கேப்பில் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஓப்பன் செஷன்ஸ் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு தல தோனி சீக்கிரமாக வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க நம்ம ப்ராக்டிஸ் பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஆக்ஸ் தமிழ்ல. நான் உங்கள் பேஜ் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பை, சி யூ ஃப்ரம் சிடிசி. நன்றி, வணக்கம், சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய், சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ, பை 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 பை.